ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் ஷிகாகோ மியூசியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மியூசியம் செம பெருசு, என்ட்ரன்ஸே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அண்ட் போய்கிட்டே இருந்துச்சு, மல்டிபிள் எஸ்கலேட்டரில் போயிட்டே இருந்துச்சு. இந்த பசங்களை பாருங்கள், எஸ்கலேட்டர்லே ஓடுறாங்க. அடி பார்த்து டாக்கில் விழுந்துடாதீங்க. மியூசியம் என்ட்ரன்ஸ்லே செம பிக்காக டாலாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹே, இதுதான் அந்த டோம், வெளியிலேருந்து பார்த்த டோம். ஸோ இந்த மியூசியத்தில் 80th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதான் அந்த 80 போர்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய கிஃப்ட் வச்சுட்டு பார்த்திங்கன்னா சாண்டா கூட ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு செக்ஷனில் ஷிகாகோட மாடல் வச்சுருந்தாங்க. ஷிகாகோட மாடல் ட்ரெயின் கூட இருந்துச்சு, அப்படியே ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு பார்த்திங்கன்னா. ஷிகாகோவோட இண்டஸ்ட்ரியல் டவுன் அப்படி ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி மாடல் எல்லாமே இருந்துச்சு. மாடல் மட்டும் இல்லை, ஒரு ஆக்சுவல் ட்ரெயினுமே இருந்துச்சு, 999 ட்ரெயின்னு பார்த்திங்கன்னா. இது வந்து அந்த டைமில் இருந்த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் போல் இருக்குது பார்த்திங்கன்னா. இன்ஜின் 999 1893 உள்ள ட்ரெயின். ஸோ இது இன்ட்ராக்டிவ் ஆக்சுவலாக, நீங்கள் சில பட்டன்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, புஷ் பண்ணனா அந்த இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகும் அந்த மாதிரி எல்லாமே ஆக்சுவலாக மாடல் இருந்து. கோல் மைனோட ஒரு மாடல் கூட இருந்துச்சு பார்த்திங்கன்னா, எப்படி எக்ஸ்ப்ளோசிவில் உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்ப்ளனேஷன் இருந்துச்சு. இன்னொரு செக்ஷனில் பார்த்தோன்னா அவலான்ச் எப்படி ரீக்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல். இது ஒரு ஆக்சுவலாக வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில, பட் இது ஒரு ஜெயண்ட் வீல், அதில் உள்ள பவுடர்ட் சாண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அது ஸ்பின் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அது எப்படி ரீக்ரியேட் ஆகிறது மாதிரி ஒரு டெமோ காமிச்சிருந்தாங்க. ஸோ அடுத்த செக்ஷனில் இது என்னதுன்னு எனக்கு புரியவே இல்லை, ஆனால் வந்து கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது இன்ட்ராக்டிவ், ஸோ அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த செக்ஷன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டொர்னாடோ எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு மாடல் இருந்துச்சு பார்த்திங்கன்னா. அதோட வேரியஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, சேஞ்ச் பண்ணுற மாதிரி இன்ட்ராக்டிவ் செஷனாக வச்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா. அங்கே ஒரு குட்டி பையன் ஆக்சுவலாக அந்த டொர்னாடோவோட ப்ரெஷர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதுவும் ரொம்ப நைஸ். அடுத்த செக்ஷன் பார்த்தா இதுவும் செம இன்ட்ரெஸ்டிங். ஃபஸ்ட்டு நம்ம டெமோ பார்த்துருவோம், நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம் இது என்னன்னு. கரெக்ட் தாங்க, இது வந்து ஆக்சுவலாக சுனாமியை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க. சுனாமி எப்படி வரும்னு, ஸோ சைடில் பார்த்திங்கன்னா வேவ்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த போர்டில் வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகி அப்புறம் அந்த லேண்ட் சர்ஃபேஸ் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு லேண்ட் சர்ஃபேஸ் மாடல் வச்சு க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தா எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் சன்லைட், சோலார் லைட்டில் வந்து ஓடுற காரு பார்த்திங்கன்னா. இந்த ரெண்டுமே ஆக்சுவலாக லைட்டில் ஓடுற காரு. இந்த செக்ஷனில் ஹாட் ஏர் பலூன் எப்படி ஆப்ரேட் பண்ணுது அப்படிங்கிற மாடல் வச்சுருந்தாங்க. ஸோ இது நைஸ். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தா நியூட்டன்ஸ் தேர்ட் லா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் இருந்துச்சு, அதுவும் நைஸ், நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்திங்கன்னா ஏர் ப்ரெஷர்லே வந்து ஒரு பலூன் பால் ஃப்ளோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுவும் ஏர் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால அப்படி ஃப்ளோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுவும் நைஸ், கிட்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. நம்ம வந்து மிரர் மேஸ் என்டர் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் கார்ன் மேஸ் போய் எப்படி இல்லாமல் இருந்துச்சு, மிரர் மேஸில் நம்ம ஃபேஸ் தான் தெரியுது. ஐயோ, கண்ணாடி இருக்கா? ரெண்டு மேஸ் இப்படி ஒரு ரூட் இருக்குது, இப்படி ஒரு ரூட் இருக்குது. நம்ம மாட்டினாலும் மாட்டிக்குவோம்னு நினைக்கிறேன். மிரர் மேஸில் எங்கேயாவது லாஸ்ட் ஆயிடுவோம் நினைக்கிறேன். ஸோ செமையாக இருக்குது, மிரர் மேஸ் செமையாக தான் இருக்குது. யாருக்கெல்லாம் ஜப்பான் மூக்கு வேணுமோ அவங்கெல்லாம் இங்கே வந்து முட்டிக்கலாம். ஏ, எங்கே போகிற? ஐயோ,
ஃபைனலாக சக்ஸஸா எப்படி எக்ஸிட் வந்துட்டோம் நிஷால் தான் இருக்கிறான் ஏய் நிஷால் ஹவு டிட் யூ கம் நிஷால் கைஸ் திஸ் இஸ் த ஹேங்கிங் ஃப்ளைட்டியா பார்த்தா சும்மா மாடல் மாதிரி இருந்துச்சு உள்ளே ஏறலாம் போல் இருக்கு ஏ சாமா சி உள்ள யாரோ வராங்க நம்ம மிடில் என்ட்ரியில் போகலாம் சேம் லெவல் சாமா என்ன ஜம்ப் பண்ண போறியா பாரு யுனைடெட் ஸோ த ஆக்சுவல் ஏர்லைன்ஸ் ஆக்சுவல் ஃப்ளைட் காக்பிட் உள்ளே போக முடியாது இங்கே இருக்கு இந்த லாக் வேணால் உடச்சிட்டு உள்ளே போய்க்கலாம் ஆமாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இன்ஜின் எடுத்துகிட்டு அப்படியே நேராக போய்க்கலாம் அது மறந்துச்சுன்னா கோடு எழுதி வச்சுருக்காங்க பாரு ஸ்டியரிங்கில் மறந்துச்சுன்னா அதை பார்த்து நைஸ் செக்ஷனல் எவ்வளோ ஓகே பெரிய விங்ஸ் ஸ்மால் விங்ஸ் இங்கே வரைக்கும் அப்புறம் இந்த காற்று வெளியே போடுறதுக்கு வெளியே போகிறதுக்கு ஃப்ளைட் இன்ஜினியரிங் போயிங் 727 வெரி டயர்ட் நடந்து நடந்து ஸோ ரொம்ப நேரமாக நடந்துகிட்ருக்கோம் இப்போ வந்து ஃபார்ம் எக்யூப்மெண்ட் செக்ஷனில் இருக்கோம் ஆப்ரேட் பண்ணுறதை பார்த்தீங்களா யாருன்னு இங்கே எக்ஸ்ட்ரீம் ஐஸ் இன்னொரு அட்ராக்ஷன் இருக்கு ஐயா தெரியா ஆக்சுவல் ஐஸா ஐஸா ஐயோ உள்ள போகுமா இந்த விதத்தில் ஸோ யாரும் இது ஆக்சுவலி ஐஸு பட் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல மேபி பேக்கில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோக்கெல்லாம் எப்படி கை உள்ளே போச்சுன்னு தெரில முடியலை ஆ இருக்குது இட்ஸ் அ சோலார் பவர்ட் கார் எக்ஸ்பெரிமெண்டல் 1993 மிஷிகன் மேஸ் இது செமையாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரொஜெக்டர் முன்னாடி நிற்கிறோம் பார்த்திங்கன்னா நம்ம நிற்கக்கூடிய இடத்துல வந்து நமக்கு மேலே வந்து கரெக்டாக பட்டர்ஃப்ளை எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம மூவ் பண்ணிட்டோன்னா போயிடும் நைஸ் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளே ஒரு மோல்டில் சொவீனியர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பார்த்திங்கன்னா இங்கே ஷிப் பண்ணியிருக்காங்க மியூசியம் ஃபுல்லாக பார்த்துட்டோம் கீழே மியூசியம் ஸ்டோர்ஸ் போகிறோம் மியூசியம் ஸ்டோரில் போய் ஏதாவது கிஃப்ட்டும் வாங்கிட்டு போகலாம் லாவா லேக்கா காமி லாவா லேக் இங்க வாங்க எங்க இருக்கு நைஸ் என்னது மாது ஹோப் மியூசியம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பை